Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜ் ரோல் தான் இன்னைக்கு செய்ய போறோம். இதல நான் பீன்ஸ், கேரட், ஸ்வீட் கார்ன், பச்சை பட்டாணி இத வச்சு செஞ்சிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ, எந்த காய்கறிகள் விருப்பமோ அது எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம். வாங்க நம்ம வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்தளவுக்கு வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு கப் பொடிசாக கட் பண்ண பீன்ஸ், பொடிசாக கட் பண்ண ஒரு கேரட், ஒரு கப் ஸ்வீட் கார்ன், எல்லாம் இதுலேயே நம்ம வதக்குறதுலேயே நல்லா வெந்துடும். ஒரு கப் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட நீங்கள் இதை கொடுத்து விடலாம். ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, முக்கால் வேக்காடு மட்டும் வெந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ பீன்ஸ் கேரட்லாம் முக்கால் வேக்காடு வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இந்த மாதிரி இருக்கும், இது வாங்கிக்கோங்க. இது இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கிது. இது நான் ஸ்பைஸ் அண்ட் நட்ஸில் வாங்கினேன். 20 ஷீட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷீட் உங்களுக்கு கிடைக்கலன்னா மைதா மாவில் ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷீட்டை இந்த ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக இந்த மாதிரி வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரோல் பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறத இப்படி எடுத்து வச்சுடுங்க. இந்த பக்கம் இருக்கிறத இப்படி எடுத்து வச்சுடுங்க. மைதா மாவு பேஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதை இப்படி இந்த ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரோல் ரெடி. ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். மைதா மாவு பேஸ்ட் மைதா மாவு வைக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. ரோல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை பொரிச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அதனால் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் என்னோடய கிச்சன்லேயே நான் இப்போ அதை பொரிக்கிறேன். ஹையில் வைக்க வேணாம், மினிமம் ஹையிலே வச்சுக்கோங்க. அது மாதிரி சிம்லேயே வச்சிட வேண்டாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. இந்த ஸ்ப்ரிங் ரோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.